ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் போகிறோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு உங்களுக்கு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அதில் வந்து ஷார்ப்பாக 4 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வச்சு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணவாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா அக்ஸலரேஷன் எஃபெக்டாக தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எஃபெக்ட் எல்லாமே ஷோ ஆகும். அங்கே சர்ச் பாரும் இருக்கும், அந்த சர்ச் பாரில் அக்ஸலரேஷன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு பேக்கில் வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அக்ஸலரேஷனில் நிறைய எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணவாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ரஸ்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணவாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் வந்து கிரியேட் நியூன்ற ஆப்ஷன் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. பிரைட்னஸ் இருக்கும், அதை வந்து ஒரு -25 அந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுற ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் 28 இருக்கும், அதை வந்து ஒரு 38 கொடுத்துருங்க. இப்போ பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் தேவை அப்படின்னா இன்னும் கூட கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ண போகிறோம், அதனால் 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ 1 photo செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்பில் வந்து சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துருங்க. சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துட்டு ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணுங்கள். நான் எப்படி கிராப் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த சர்க்கிளில் வந்து நான் இப்போ எந்த மாதிரி சர்க்கிளில் ஆட் பண்ணுறனோ அந்த சர்க்கிளில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இது வந்து வரும் ரொட்டேஷனு. ஸோ அதனால் நான் எந்த சர்க்கிளில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறனோ அந்த சர்க்கிள்லேயே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிளில் ஆட் பண்ண மாட்டி லெஃப்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வரும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இப்போ நம்ம 1 by 1 செலக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போயிட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு ஷேப்பில் சர்க்கிள் ஷேப்பு, எப்பயுமே சர்க்கிள் ஷேப்பு கிராப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவும் கரெக்டாக அதோட சைஸுமே கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் ஷேப் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அதனால் சர்க்கிள் ஷேப் அளவுக்கு இருக்கான்றதை பார்த்துட்டு
லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். சென்ட் டு பேக் கொடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு ஃபண்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸும் அதே மாதிரி தான். ஸோ எத்தனை ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணாலும் நான் சொல்கிற ஸ்டெப் பை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ ஷேப்பில் போயிட்டு கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்பு கொடுத்துட்டு ஃபேஸ் கவர் ஆகிற மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க, அதுவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ ஃபேஸ் வந்து கவர் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுடைய அந்த ஃபோட்டோஸ் வந்து. ஸோ அதனால் ஃபேஸ் மட்டும் இந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பை விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் இது பண்ணாலே உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வராது. அதனால் சர்க்கிள் ஷேப்பில் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து எடிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃப்ரேமில் வந்து வீடியோஸை செட் பண்ண போகிறோம், மீதி பேலன்ஸ் இருக்க 4 ஃப்ரேம்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணுற ஃபோட்டோஸை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்து ஃபோட்டோஸை எல்லாமே ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோஸை வந்து ஃப்ரேம்ஸில் வந்து செட் பண்ணியிருக்கோம். 4 ஃப்ரேம்ஸ்லேயும் கரெக்டாக வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த ஃபோட்டோஸுக்கு வந்து எந்த ஆர்டராக நான் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டு வந்தனோ அதே ஆர்டரில் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பேலன்ஸ் வந்து ஒன் சர்க்கிள் ஷேப் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு அதை ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கலர்ஃபுல்லாக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்திருப்போம், அந்த வீடியோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க, மாஸ்க்கை எனேபிள் பண்ணிட்டு கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. இப்போ ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு அப்படியே உங்களது வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த சர்க்கிள் ஷேப்பில் இதை வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி சர்க்கிள் ஷேப்பில் ஆட் பண்ணுறனோ ஸோ கரெக்டாக வந்து அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஏன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வீடியோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷோ ஆகும், ஃப்ரண்ட்டில் நீங்கள் இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு லுக்காக வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோடு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை கீழே கார்னரில் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிரிக்ஸ் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீனு கொடுத்துட்டு லைட்டாக வீடியோவை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள், லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு நான் கீழே எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி அந்த கரெக்டாக மியூசிக் பிளேயருக்கு மேலே இந்த லிரிக்ஸை வந்து செட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விக்னேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த லிரிக்ஸ் வந்து பக்காவாக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோடு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. சரி, அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. எகெயின் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோடு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் கரெக்டாக இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணுவீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்து எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ எகைன் சொல்லிடுறேன், டவுட்ஸ் இருக்குது ஏதாவது கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தால் கூட ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஸ்டக்கான மாதிரி தான் ஷோ ஆகும், பட் வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்ப சூப்பராகவே ப்ளே ஆகும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.